ஹலோ ஓடியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் ஸ்கூல் ரீ ஓப்பனிங் பற்றி நீங்கள் அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய சோசியல் மீடியாக்கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க கொரோனா தொற்று குறைந்து கொண்டே வருவதால் புதுச்சேரி மாநிலத்தில் ஜூலை பதினாறாம் தேதி முதல் கிளாஸஸ் நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அம்மாநில முதலமைச்சர் வெளியிட்டாங்க நேற்று இதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களும் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பை பற்றி தொடர்ச்சியாக அறிவிப்பை வெளியிட்டே வருது தமிழகத்திலும் கொரோனா தொற்று குறைந்து கொண்டே வருவதால் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படுமா அப்படின்ட்டு எல்லாரிடம் எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம தமிழசியம் ஜூலை பத்தொம்போதுக்கு பிறகு ஒரு அஃபீஷியல் அப்டேட் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்குறது கொரோனா தொற்றில் இந்தியாவில் இரண்டாம் இடம் பிடித்த மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ஜூலை பதினஞ்சாம் தேதி முதல் கிளாஸ் எட்டிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஸ்கூல் ஓபன் பண்ண போகிறாங்க அதற்கான அப்டேட்டை அம்மாநில கல்வி அமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து கொரோனா தொற்று கடந்த ஒரு மாதங்களுக்கும் மேலாக கண்டறியப்படாத கிராம பகுதியில் மட்டும் அந்த பெற்றோர்கள் விருப்பத்துடன் பள்ளிகளை திறப்பதற்கு கிராம பஞ்சாயத்து தயாராக இருந்தால் பள்ளிகள் திறக்க அம்மாநில அரசு முடிவு செஞ்சுருக்கு அதற்கு முன்னதாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டே வருது அதேமாரி அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் வந்து கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்கூல் ஓபன் பண்ண பிறகு ஒவ்வொரு வாரமும் வந்து விசிட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரக்கூடிய ஜூலை பதினஞ்சிலிருந்து ஸ்கூல் ரியோப்பன் பண்ணுறாங்க இப்போ பல மாணவர்கள் கேட்குறாங்க சார் தமிழக அப்டேட் மட்டும் போடணும்னு கேட்குறாங்க நம்ம ஏன் பிற மாநில அப்டேட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசுகளும் ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனிங்கை பற்றி அப்டேட் கொடுக்கும்போது இதை மற்ற மாநில முதலமைச்சர் வந்து உன்னிப்பாக கவனிப்பாங்க அந்த மாநிலத்தில் கோவிட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அவங்க ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பன் பண்ணுறாங்க அதை பின்பற்றி நம்ம மாநிலத்தில் கோவிட் நிலைமை எந்த நிலைமையில் இருக்குது நம்ம ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு அவங்க ஆலோசனை பண்ணி மருத்துவர் நிபுணர் குழுவோட கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பன் பண்ணுவாங்க அதற்காகத்தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணுறோம் தமிழகத்திலும் மருத்துவர் நிபுணர் குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்க தமிழக முதலமைச்சர் ஒரு அஃபீஷியல் அப்டேட் கொடுப்பாங்க ஆனால் கட்டாயம் ஜூலை பத்தொம்பது வரைக்கும் நேரடி வகுப்புகள் தமிழகத்தில் கிடையாது அதற்கு பிறகு பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படும் நம்ம தமிழக செய்ய அஃபீஷியல் அப்டேட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ